அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 18 திசுக்களின் அமைப்பு, இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. உயிருள்ள மெல்லிய சுவரையுடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு. இதுக்கு எந்த விடை சரியாக வரும்? பாரன்கைமா. சரியா? அடுத்து 2 பாருங்கள், நார்கள் கொண்டுள்ளது ஸ்க்ளீரன்கைமா. அடுத்து, துணை செல்கள் டேஸுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன. விடை சல்லடை கூறுகள். துணை செல்கள் சல்லடை கூறுகளுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன. அடுத்து, கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும்? சைலம். 5. ஏரன்கைமா எதில் கண்டறியப்படுகிறது? நீர்வாழ் தாவரம். 6. மிருதுவான தசை காணப்படுவது அவை அனைத்திலும், கர்ப்பப்பை, தமனி, சிறை, இது எல்லாத்திலையும். ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க, ஸ்க்ளீரைடுகள். விடை ஸ்க்ளீரன்கைமா. பசுங்க நீங்கள் குளோரன்கைமா. எளிய திசு கோலன்கைமா. துணை செல் ப்ளோயம். ட்ரக்கீடுகள் சைலம். இதுதான் இதற்கான விடை. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்பு. உள்ளுறுப்புகளுக்கு டேஸ் திசுகள் உறுதியளிக்கின்றன. கோலன்கைமா. 2. பாரன்கைமா, கோலன்கைமா, குளோரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா ஆகியவை டேஸ் வகை திசுக்களாகும். எளிய வகை திசுக்களாகும். அடுத்து, சைலம் மற்றும் ப்ளோயம் ஆகியவை கூட்டு திசுக்களாகும். இதற்கான விடை சைலம் மற்றும் ப்ளோயம். அடுத்து, குறியிலை கொண்ட எபிதீலிய செல்கள் நமது உடலில் டேஸ் பகுதியில் உள்ளன. சுவாச குழாய். அடுத்து, 5. சிறுகுடலின் புறணி டேஸால் ஆனது தூண் எபிதீலியம். அடுத்து, 6. மியாசிஸ் நிகழ்ச்சியில் குரோமோசோம்கள் ஜோடியிருக்கும்போது டேஸ் குரோமோசோம்கள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக அமைந்திருக்கும். இங்கே பாருங்க, மியாசிஸ். 6 வந்து மியாசிஸ் நிகழ்ச்சியில் குரோமோசோம்கள் ஜோடியிருக்கும்போது ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக அமைந்திருக்கும். சரியா? அடுத்து, சரியா தவறா தவறினை திருத்துக. 1. எபிதீலிய திசு விலங்கு உடலின் பாதுகாப்பு திசுவாகும். இதற்கான விடை சரி. 2. எலும்பு மற்றும் குருந்தெலும்பு ஆகியவை சிற்றிட இணைப்பு திசுவின் இருவகையாகும். இதற்கான விடை தவறு. சரியான கூற்று என்ன அப்படின்னா, எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை ஆதார இணைப்பு திசுவின் இருவகையாகும். அடுத்து, பாரன்கைமா ஒரு எளிய திசு. இதற்கான விடை சரி. அடுத்து, ப்ளோயம் ட்ரக்கீடுகளால் ஆனது. இதற்கான விடை தவறு. சரியான கூற்று சைலம் ட்ரக்கீடுகளால் ஆனது. 5. கோலன்கைமாவில் நாளங்கள் காணப்படுகின்றன. தவறு. இதற்கான விடை சைலத்தில் நாளங்கள் காணப்படுகின்றன. அடுத்து, சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி, இடையாக்கு திசுகள் என்பவை அவை, எவ்வாறு அவை மற்ற ஆக்கு திசுகளிலிருந்து வேறுபடுகின்றன? இதற்கான விடை வந்து பக்கம் 214 இருக்கு, பார்க்கலாம். இருக்கு முதல் கேள்விக்கான விடை. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. இடையாக்கு திசுன்னு பொறுத்து இவை முதல் நிலை ஆக்கு திசுவின் ஒரு பகுதியாகும். நிலையான திசு பகுதிகளுக்கிடையே இவை காணப்படுகின்றன. இடையாக்கு திசு இலையின் அடிப்பகுதியிலோ கனிவிடை பகுதியிலோ அடியிலே காணப்படுகின்றன. எடுத்துட்டு எடுத்துக்காட்டு வந்து, இலையின் அடிப்பகுதிக்கு வந்து பைனஸ் தாவரம், கனிவிடை பகுதிக்கு வந்து புற்கள். சரியா? இதுதான் இதற்கான விடை. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள், கூட்டு திசு என்றால் என்ன? பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக. இதற்கான விடை வந்து பக்கம் 215 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், கூட்டு திசுகள்னு இருக்கும். தலைப்பு பொருட்டு முதல் 2 வரிகள் எழுதிக்கிங்க. 1க்கு மேற்பட்ட பல வகை செல்களானவை கூட்டு திசுகள் ஆகும். இதை எழுதிட்டு அடுத்து அது கீழே வந்து சைலம் மற்றும் ப்ளோயம் எழுதிக்கிங்க. சைலம்னு தலைப்பு போட்டுட்டு அது கீழே என்ன ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஒரு கடத்தும் திசுவாக, இல்லைன்னா இதோட இது சைலம்னு போட்டுக்குங்க. சரியா? சைலம்னு போட்டுட்டு சைலம்னு தலை போட்டு அது கூறுகள் மட்டும் எழுதிக்கிங்க. சரியா? சைலம்னு போட்டுட்டு சைலம், இங்கே ஒரு 4 வரிகள் இருக்குது பாரு, இதை மட்டும் எழுதிக்கிங்க. சைலம் பல்வேறு வகையான உறுப்புகளானது, அவை சைலம் ட்ரக்கீடுகள், சைலம் நார்கள், சைலம் குழாய்கள் மற்றும் சைலன் பாரன்கைமா ஆகும். இந்த 4 வரிகள் மட்டும் நீங்கள் எழுதிக்கிங்க. மார்க் பண்ணியிருக்கேன், இதை மட்டும் எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளோயம்னு போட்டுக்கோங்க. சரியா? ப்ளோயம்னு தலைப்பு போட்டுட்டு அது கீழே இதை அப்படியே எழுதிக்கிங்க. சைலம் போன்று ப்ளோயம் ஒரு கூட்டு திசுவாகும். இவற்றில் கீழ்கண்ட கூறுகள் காணப்படுகின்றன. என்னென்னா, சல்லடை கூறுகள், துணை செயல்கள், ப்ளோயம் பாரன்கைமா மற்றும் ப்ளோயம் நார்கள். சரி, அதோட கூறுகள் எழுதிக்கங்க. சைலத்தோட கூறுகளும் ப்ளோயத்தோட கூறுகள் மட்டும் எழுதிக்கிங்க. சரியா? இதை எழுதிட்டு இந்த 2 வரிகள் எழுதிக்கிங்க. கூட்டு திசுகள்னு போட்டு இந்த 2 வரிகள் எழுதிட்டு சைலம்னு தலைப்பு போட்டு அதோட சைலம்னு தலைப்பு போட்டுட்டு அதோட கூறுகள் அடுத்து பக்கத்தில் இங்கே 4 வரிகள் இருக்குது, இதை எழுதிக்கிங்க. அடுத்து ப்ளோயம்னு அப்படின்னு போட்டுட்டு இந்த 4 வரிகள் எழுதி 5 வரிகள் இருக்குது, எழுதிக்கிங்க. இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து வந்து, அதிக அளவு நமது உடலில் காணப்படும் தசை திசுக்களை குறிப்பிடுக, அவற்றின் செயல்பாட்டினை வகுத்துறையின் இருக்கு. இதற்கான விடை பக்கம் 222 இருக்கு, பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள் மூன்றாவது கேள்விக்கான விட இங்கே இருக்குது. இதை எழுதிக்கலாம். எலும்பு சட்டக தசை அல்லது வரி தசைன்னு எழுதிட்டு தலை பொருட்டு இந்த தசைகளை எலும்புகளை ஒட்டிடுனா உடலின் அசைவிற்கு காரணமாக உள்ளன. இரண்டு வரிகள் எழுதிக்கங்க. அடுத்து இவை நம் உடலில் உணர்வுகளின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுவதால் இயக்க நம் விருப்பப்படி இயங்கும் தசைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த நான்கு வரிகள் எழுதிட்டு அது கீழே இத்தசைகள் கை கால்களில் காணப்படுகின்றன. இதை மட்டும் எழுதிக்கங்க மூன்றாவது கேள்விக்கான விடை. ஏன்னா நம்ம சுருக்கமான விடையெல்லாம் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம சுருக்கமாக எழுதினா போதும். அடுத்து நான்காவது பாருங்கள், எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன, எப்படி அவை நமது உடல் செல்கள் செயல்பட உதவுகின்றன. இதற்கான விடை பக்க எண் 220 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நான்காவது கேள்விக்கான விடை ஆதார இணைப்பு திசைன்றிருக்கலாம், தலைப்பு அது கீழே இருக்கிறது அப்படி எழுதிக்கிங்க. ஆதார அல்லது எலும்பு சட்டக இணைப்பு திசுகள் முதுகெலும்புகளின் உடல் அமைப்பை உருவாக்குகின்றன. இவை உடலுக்கு வலுவையும் உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பையும் வழங்குவதோடு நகர்தலுக்கும் உதவி புரிகின்றன. ஆதார திசு குருத்தெலும்பு மற்றும் எலும்பை உள்ளடக்கியது. இது நான்காவது கேள்விக்கான விடை. அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள், பாலின பெருக்கத்தின் போது ஏன் கேமிட்டுகள் மியாசிஸ் மூலம் உருவாக வேண்டும். இதற்கான விடை வந்து பக்கைய 226 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் மியாசிஸ் முக்கியத்துவம்ல இரண்டு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதை எழுதிக்கலாம். மியாசிஸ் பகுப்பின் மூலம் நிலைத்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை பராமரிக்கப்படுகிறது. குறுக்கே களத்தில் நிகழ்வதால் சிற்றினங்களுக்குள் மரபியல் வேறுபாடுகள் ஒரு சந்ததியிலிருந்து மறுசந்ததிக்கு கடத்தப்படுகின்றன. சரியா, இது ஐந்தாவது கேள்விக்கான விடை. அடுத்து ஆறாவது கேள்வி, மைட்டாசிஸின் எந்த நிலையில் குரோமோசோம்கள் செல்லின் மையப்பகுதியில் அமைகின்றன, எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பக்கைய 224 இருக்குது, பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நீங்கள் ஐந்தாவது கேள்விக்கு இதை கூட சேர்த்து எழுதிக்கலாம். மியாசிஸ் அப்படின்னு தலைப்பு இருக்கும் பக்கைய 224, இதை கூட எழுதிக்கலாம். நீங்கள் செல் பகுப்பு இன செல்களை அல்லது கேமிட்டுகளை உருவாக்குகின்றன. இவை குண்டல் பகுப்பு என்றும் அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் குரோமோசோம் எண்ணிக்கை இருமைய நிலையிலிருந்து ஒருமைய நிலையாக குறைக்கப்படுவதால் மியாசிஸ் பகுப்பில் ஒரு தாய் செயலிலிருந்து நான்கு செயல்கள் உருவாக்கப்படுகின்றன. இது ஐந்தாவது கேள்விக்குமா விடையாக வந்து இதை எழுதிட்டு அடுத்து வந்து நீங்கள் இங்கே முக்கியத்துவம் நம்ம சொன்னோம்ல இரண்டாவது பாயிண்ட்ஸ் இதையும் சேர்த்து கூட நீங்கள் ஐந்தாவது கேள்விக்கே எழுதிடலாம். இப்போ வந்து ஆறாவது கேள்விக்கான விடை பார்க்கலாமா. ஆறாவது கேள்விக்கான விடை வந்து பக்கைய 224 இங்கே இருக்குது. இது ஆறாவது கேள்விக்கான விடை. மெட்டா நிலை அப்படின்றக்கா இல்லையா, மெட்டானா பிந்தைய நகலுற்ற குரோமோசோம்கள் செல்லின் மையப்பகுதியில் ஒருங்கமைந்து மெட்டா நிலை தட்டை உருவாக்கி தோற்றுவிக்கின்றன. ஒவ்வொரு குரோமோசோமும் ஸ்பிண்டில் இலைகள் மூலம் சென்ட்ரோமியருடன் இணை வருகின்றன. ஒவ்வொரு குரோமோசோமின் சென்ட்ரோமியரும் இரண்டாக பகுப்படைந்து அவை ஒவ்வொன்றும் குரோமோட்டின் ஒன்றிணைந்துள்ளன. இது ஆறாவது கேள்விக்கான விடை. அடுத்து நம்மளுக்கு வந்து விரிவாக விடைகளில் முதல் கேள்வி பாருங்கள், நிலைத்த திசுக்கள் யாவை வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த திசுக்களை விவரிக்கின்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்கைய 214-215 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நிலைத்த திசுகள்னு தலைப்பு போட்டுக்கோங்க. நிலைத்த திசுகள்னு போட்டுட்டு நிலைத்த திசுகள் பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுகளாகும். சில நேரத்தில் அவை பகுதி அல்லது முழு ஆக்க திசுவாக மாறுகின்றன. எழுதிட்டு நிலைத்த திசுகள் வந்து இரண்டு வகைப்படும்னு எழுதிட்டு அது என்னென்ன அப்படிங்கிறத எழுதிடலாம். எளிய திசு மற்றும் கூட்டு திசு. இப்போ எளிய திசு அப்படிங்கிறது, இப்போ எளிய திசுல வந்து எளிய திசு அப்படின்னா என்னென்ன முதல்ல எழுதிக்கலாம். ஒத்தமைப்பு மற்றும் செயல்களுடைய செயல்களாலான திசு எளிய திசு ஆகும். அடுத்ததுக்கு உதாரணம் வந்து பேரன்கைமா, கோலன்கைமா மற்றும் ஸ்கிலரன்கைமா. அடுத்து பேரன்கைமான்னு தலைப்பு போட்டுக்குங்க. அது கீழே இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. பேரன்கைமான ஆரம்பித்து கொன்வேனோ குளோரன்கைமா எனப்படும் இது வரல எழுதிட்டு இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரியா, பேரன்கைமோட படம் இங்கே பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும் இது வரைகிறதுக்கு. பேரன்கைமா இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஏரன்கைமா குளோரன்கைமா இந்த மூன்று படத்துக்கு அதோட வகையில் வரைஞ்சிட்டு அது கீழே இந்த நான்கு வரிகள் இருக்குல்ல இதை எழுதிக்கிங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோலன்கைமான்னு தலைப்பு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே கோலன்கைமாவில் இருந்தால் வலிமை அளிக்கிறது இது ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கிங்க. அடுத்து வந்து இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஸ்கிலரன் கைமான்னு தலைப்பு போட்டு இந்த படம் வரைஞ்சிட்டு கோலன் கைமாங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஸ்கிலரன் கைமா, ஸ்கிலரன் கைமான்னு தலைப்பு போட்டு அது கீழே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஸ்கிலரன் கைமாருந்து இது இரு வகைப்படும் நார்கள் மற்றும் ஸ்கிலரைடு எழுதிட்டு நார்கள்னு தலைப்பு போட்டுட்டு இங்கே ஒரு நான்கு வரிகள் இருக்குது இதை மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து ஸ்கிலரைடுகள்னு தலைப்பு போட்டுக்கோங்க. தலைப்பு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கிங்க. இது வரல எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை, ஓகேவா. அடுத்து இரண்டாவது, சைலக்கூறுகளை பற்றி எழுதுகன்னு இருக்குது. இதற்கான விடை 215-216 இருக்குது, பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சைலம்னு தலைப்பு போட்டுக்குங்க. இரண்டாவது கேள்விக்கான விடை வந்து இது ஒரு கடத்தும் திசுவாகும். இது நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து தாவரத்தின் பொருட்டு அதுக்கு அடுத்த பக்கத்தில் தாவரத்தின் இலைப்பகுதிக்கு மேல் நோக்கி கடத்தும். மேலும் சைலம் தாவர உடலுக்கு உறுதியளிக்கிறது எழுதிட்டு சைலத்தோட கூறுகள் இங்கே இருக்குது பாருங்கள் இது அப்படின்றீங்க. சைலம் பல்வேறு வகையான உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னா இங்கே பாருங்கள் சைலம் ட்ரக்கீடுகள், சைலம் நார்கள், சைல குழாய்கள் மற்றும் சைலம் பேரன்கைமாகும். ஃபஸ்ட்டு சைலம் ட்ரக்கீடுகள் பார்க்கலாம். தலைப்பு போட்டுருக்குங்க. போட்டுட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். ட்ரக்கீடுகள்லேருந்து இங்கே அழிப்பதாகவும் வரலாம் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு சைலம் நார்கள் போட்டுக்கோங்க. சைலம் நார்கள் போட்டு இந்த பேராகிராஃப் இதில் எத்தனை வரிகள் இருக்குன்னா ஆறு வரிகள் இருக்குது எழுதிக்கலாம். அடுத்து சைல குழாய்கள்னு தலைப்பு போட்டுருங்க. சைல குழாய்கள் நீண்ட உருளை
மற்றும் குழாய் வடிவுடைய இதிலிருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழு வரிகள் எழுதிட்டு ஏழு வரிகள் எழுதிட்டு இவை அப்படின்னு எழுதிட்டு அடுத்து பார்த்தா இதை தொடர்ச்சி இங்கே இருக்கு, பிரிக்கப்பட்டுள்ளன இருக்கும், சரியா பிரிக்கப்பட்டுள்ளன இருக்கும். அடுத்து இதன் முழு அமைப்பு பார்ப்பதற்கு நீர்க்குழாய் போன்ற தோன்றும். இவற்றின் முக்கிய பணி நீர் கனிமங்களை கடத்துதல் மற்றும் தாவரங்களுக்கு வலிமையை அளித்தல் ஆகும். அடுத்து சைலன்ட் பேரன் கைமன் தலை போட்டு இந்த நான்கு வரிகளோடு முடிச்சுக்கலாம். இரண்டாவது கேள்விக்கான விடை சரியா செமித்தல் ஆகும். இதுவரை எழுதிக்கிங்க. ஓகே, அடுத்து நம்மளுக்கு பாருங்க மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ்க்கு இடையே உள்ள வேறுபாட்டினை பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்க எண் 226 இருக்கு, பார்க்கலாமா? இங்கே பாருங்க பக்க எண் 226 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, தெளிவாக கட்டத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மூன்றாவது கேள்விக்கான விடையில் அப்படியே எழுதிட்டேன். மைட்டாசிஸ்னு தலை போட்டுங்க, மியாசிஸ்னு போட்டு இடையில வேறுபாடுகள் போட்டு இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக அப்படியே இந்த கட்டத்தில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டீங்க. இது மூன்றாவது கேள்விக்கான விடை சரியா? அட்டவணை போட்டு அந்த மாதிரி எழுதிக்கிங்க. அடுத்து வந்து ஏழாவது ரோமனில் மதிப்பு அடிப்படை கேள்விகள் கேட்டிருக்காங்க, இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கான விடைகளை பார்க்கலாம். முதல் கேள்வி வந்து ரத்தத்திலிருந்து அனைத்து ரத்த தட்டுகளையும் நீக்கும் போது என்ன விளைவு ஏற்படும் கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பாருங்க, ரத்த தட்டுகளின் முக்கிய பணி காயம்பட்ட இடத்தில் ரத்த உறைவை ஏற்படுத்தி இரத்த இழப்பை தடுத்தல். அடுத்து ரத்தத்திலிருந்து ரத்த தட்டுகளை நீக்கிவிட்டால் காயம்பட்ட இடத்தில் ரத்த உறைவு நிகழாது, மாறாக ரத்த இழப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது, ரத்தத்தில் எவை உண்மையான செல்கள் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து ரத்தத்தில் ஆர்பிசி டபிள்யூபிசி ரத்த தட்டுகள் காணப்பட்டாலும் ஆர்பிசி மற்றும் ரத்த தட்டுகள் இவற்றில் உட்கருக்கள் இல்லை, எனவே இவை உண்மையான செல்களாக கருதப்படவில்லை, டபிள்யூபிசி மட்டுமே ரத்தத்தில் காணப்படும் உண்மையான செல்களாகவும் எழுதிக்கலாம் சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.